கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல காமெடி நடிகரும் குக்வித் கோமாளி புகழுமான புகழ் அவர்களை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. அதில் நிறைய பேர் வந்துட்டு அவர் போகிற காரை துரத்திட்டு போகிற மாதிரி இருந்தது. கடைசியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. புகழ் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு, அதுவும் ஒரு சிகப்பு கலர் காரில். இந்த காரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நிறையா ரசிகர்கள் வந்துட்டு அவர் பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணி போயிருந்திருக்காங்க. அப்போ அவர் கூட இருந்தவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் வராதிங்க, ஏற்கனவே நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து புகழ் வந்து காரை விட்டு வெளியே வந்து எல்லாம் கொஞ்சம் ரோடை விட்டு ஓரமாக வாங்க, நம்ம எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. இதில் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து புகழை ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தினாங்க. மேலும் புகழ் அவர்கள்கிட்ட எல்லாருமே நன்றி சொல்லிட்டு அவரை பத்திரமா வழி அனுப்பவும் செஞ்சாங்க. புகழ் அவர்கள் எங்கே போனாலுமே பெரிய கூட்டம் கூடுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அவர் வந்து போயிருந்தப்போ நிறையா பேர் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல அதுவும் ஒரு கடையை வந்துட்டு ஓபன் பண்றதுக்காக புகழ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவரும் போயிருந்தாரு. அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் நிக்கவே ஓபன் பண்ண அன்னைக்கே அந்த கடையை மூடுற அளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சு. இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட புகழ் இந்த தடவை வந்துட்டு அந்த மாதிரியான இந்த விதமான தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை ஓரமாக கூப்பிட்டு மற்றவங்க யாரும் பாத்திர வேணாம், இப்போதைக்கு இங்கே இருக்கிறவங்க மட்டும் தனித்தனியாக செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் நீட்டாக வந்து செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் ரசிகர்கள் அவரை துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க, ரொம்பவே வந்துட்டு ஒரு பதட்டமான சூழல் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் புகழ் கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. புகழ் அவர்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து இறங்கி எல்லாருக்கிட்டமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமாவே பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுறதை பார்த்துக்கிட்டு இருப்பார் வடிவேலு. அப்போது அருவாள் எடுத்து டிவி மேலே போட்டு ஒரு பெரிய காமெடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு காமெடியை வந்து இப்போ ஒரு பையன் வந்து தன்னுடைய வீட்டில் பண்ணியிருக்காரு. சோனு சூதோடைய ரொம்பவே தீவிரமான ஒரு ரசிகன். சோனு சூதும் மகேஷ் பாபுவும் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நிறைய பார்த்துருக்காப்ல. அதில் மகேஷ் பாபு வந்துட்டு சோனு சூதை ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் இந்த பையன் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. எப்படி எங்கள் அண்ணன் நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா உடனே ஒரு செங்கல் எடுத்துட்டு கொண்டு போய் மகேஷ் பாபு தலையிலே ஓங்கி போட்டிருக்காரு. பார்த்தா அவர் வந்துட்டு தன்னுடைய டிவியை வந்து உடச்சிருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சோனு சூட் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் இதை மென்ஷன் பண்ணி யார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவும் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் புகழ் அவர்களை ரசிகர்கள் துரத்திட்டு போன அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.